ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வாழைத்தண்டு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ஒரு சின்னதாக பொரியல் பண்ணலான்னு காமிக்க போகிறேங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் பாருங்கள், ஒரு டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கடுகு ஒரு டேபிள்ஸ்பூன், பெருங்காயத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் பச்சை கடலப்பருப்பு, பச்சை மிளகாய் அஞ்சாறு அரிஞ்சு வச்சுருக்கேங்க, இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, வாழைத்தண்டு, இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம குயிக்காக எப்படி வாழைத்தண்டு பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாழைத்தண்டை எப்படி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெண்டு ப்ளீஸ் கட் பண்ணிங்கன்னா நடுவில் அந்த நார் மாதிரி வருங்க, லைன் லைனாக. இதை அப்படியே லைட்டாக ஒரு கையில் இப்படி சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அப்புறம் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணுறோம், ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், க்ளீன் ஆகி வந்துருச்சு. இதே மாதிரி பாருங்கள், இன்னும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அதில் பாருங்கள் எவ்வளோ நார் வருதுன்ட்டு. இது அழுங்காம லைட் அப்படி ஒரு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம், ரிஸ்கெல்லாம் இல்லைங்க. வருங்க, இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு ரெண்டு மூணு பீசஸை எடுத்துக்கிறேன். வருங்க, எவ்வளோ லைட்டாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துட்டுங்க. ஒரே ஒரு நடுவில் ஒரே ஒரு சின்ன கட் மட்டும் பண்ணிட்டுங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம், குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. இதில் வந்து க்ளீன் பண்ணுறப்போ எதுவுமே கிடையாதுங்க, இவ்வளோதாங்க ப்ராசஸ். வாங்க, இதை நாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வருங்க, நான் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி நாம் குயிக்காக பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாய் வச்சுக்கிட்டேங்க. அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா எண்ணெய் சூடாகணுங்க. சூடு ஆன உடனே நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பித்தோடனே நான் பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. லைட்டாக ரெண்டும் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நான் வந்து பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் வந்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆகி வரட்டும், இந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் நல்லா இறங்கணுங்க. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இது கூட லைட்டாக நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க, ஏன்னா எல்லா பக்கமும் காரம் உப்பு எல்லாம் போகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக கொஞ்சமாக நான் வந்து தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேங்க, ஏன்னா குக் ஆகி வரணும் இல்லைங்களா. தானே தண்ணி விடும், தண்ணி விட்டாலும் லைட்டாக நம்ம இது பண்ணுறோம், மூடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு குக் ஆகி வரும், ஃப்ரெஷ்ஷானது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகி வந்துருச்சுன்னு. நம்ம ஊற்றி இருந்த தண்ணி எல்லாமே வந்து எவ்வளோ அழகாக குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் வந்து துருவி வச்சுருக்க கொஞ்சம் தேங்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இப்போ ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குயிக்காக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாழைத்தண்டெல்லாம் கிடச்சா விட்டுறாதீங்க, கம்பல்சரி எடுத்து இது மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.